நோடி ஆரோக்கியத்தின் அடையாளம். அவங்களே தேடி வருவாங்க. அப்புறம் சொன்னேன் வாங்கிட்டு போயிட்டு இது மாதிரி குடி எல்லாம் குடி மூணு நாலு பேருக்கு என் கையாலே கலை கொடுக்க சொன்னாங்க. கொடுத்துருக்கேன், அவங்கெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் இந்த அம்மாவை கொடுத்தேன், குடிச்சு இப்போ ஒரு பாட்டில் காலையே ரெண்டாவது பாட்டில் 33 நாளில் ரெண்டாவது பாட்டில் வாங்கிட்டு போனாங்க. அவங்க பையனை குடிக்க சொல்கிறாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்களாம், சுகர் ரொம்ப குறைஞ்சிச்சு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்வாங்க. அதே மாதிரி ஒரு லேடி வந்து எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்களுக்கு வந்து மார்பில் புற்றுநோய் கட்டியான், டாக்டர் இது கட்டின்னு சொல்லி புட்டுன்னு வச்சு கட் பண்ணிட்டாரு. பண்ணி அந்த அம்மா அப்பா வீட்டுக்கு போய் பார்க்குறேன், போன வாரம் போத்திக்கிட்டு அப்படியே பரிதாபமாக இருந்தாங்க. சொன்னேன், முன்னே முதலே தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்துருப்பேனே, இந்த மாதிரி நோனி சாப்பிட்ருக்கலாமே, அப்புறம் கொண்டு போய் கொடுத்து சாப்பிடுவோம். அவங்க பார்த்தா ரொம்ப மோசமாக உட்காந்துருந்தாங்க, வயசு என்னமோ கம்மி தான், 48 வயசு அவங்களுக்கு. அப்புறம் இப்போ கொடுத்தே இப்போ திரும்ப 1 வீக் சென்று போய் பார்க்குறேன், அவங்க ரொம்ப தெளிவாக நல்லா இருக்குது. ஐ சுகர் வேற, அவங்களுக்கு இங்கே வேற கட் பண்ணியே புண்ணு இருந்ததான், தடவுங்க அது மேலே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். இது இதை மாதிரி நான் 42 பேருக்கும் எல்லாருக்கும் வாங்குங்க, நல்லா இல்லையா திருப்பி கொடுத்துருங்க, நான் பைசா கொடுத்தேன், ஆனால் யாரும் திருப்பி வரவே இல்லை. 6 இயர்ஸாக யோகா பண்ணுறேன். யோகாவில் வந்து என்னென்னா உடம்பு மட்டும் அப்படியே இருக்கும், ஆனால் வந்து சில நேரம் மனசு வீட்டில் 1000 பிரச்சனை டென்ஷன் அதெல்லாம் இருக்கும், இந்த சைனஸ்லாம் அவ்வளோ போகாது யோகாவில். மோடி உடம்பு வேணால் அப்படியே வச்சுக்கலாம், மெயின்டைன் பண்ணலாம். ஃபாரின் சென்று வந்திருக்கின்ற ஐயா இவர் தான். 105 கண்ட்ரீஸ் போயிருக்காரு. ஸ்ட்ரேட் ஜெருசலம்லாம் நான் க்ரூஸ் லைன் க்ரூஸ் லைன் ஷிப்பில் வேலை செஞ்சுருக்கிறேன். ஸோ அது அதனால் எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சிச்சு போகிறதுக்கு. மோர் தென் 150 கண்ட்ரீஸ் நான் போயிட்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லா கார்னர்ஸும், ஜெருசலம், பெத்லேம், பனாமக்கனால் கிராசிங், சுவேஸ் கனால் கிராசிங், இந்த பக்கம் சிட்னியில், இந்த பக்கம் அலாஸ்கா, சைபீரியா, கம்ப்ளீட்டா. அது ஷிப்பில் வந்து நான் ரெஸ்டாரண்ட்ல இன்சார்ஜ் மாதிரி. உங்கள் அனுமதியோடு நேர் விருப்பத்திற்காக பாடுகிறேன். அகிலம் போற்றும் அமிர்தபானம் நோனி, நோனி அனைத்து உயிரும் மருந்த வேண்டும் நோனி. அகிலம் போற்றும் அமிர்தபானம் நோனி, நோனி அனைத்து உயிரும் மருந்த வேண்டும் நோனி. வாழ்க்கையிலே வளமை பெற, நோயில்லாத வாழ்வு பெற, காலை மாலை இருமுறையும் உண்போ உண்போ. மயிலும் போற்றும் அமிர்தபானும் நோனி, நோனி அனைத்து உயிரும் மருந்த வேணும் நோனி. இயற்கையம் அன்னை தந்த இறை சக்தி நோனியாகும், இயற்கையம் அன்னை தந்த இறை சக்தி நோனியாகும். திசுக்களை ஊக்குவிக்கும் திருக்குறள் நோனியாகும், திசுக்களை ஊக்குவிக்கும் திருக்குறள் நோனியாகும். அகிலம் போற்றும் அமிர்தபானம் நோனி, நோனி அனைத்து உயிரும் மருந்த வேண்டும் நோனி. அடுத்து கே வி மரியாகன் ஃப்ரம் ஜெயகொண்டம். ஜெயகண்டம் அருகாமல் இருக்கிற கோகம் வில்லேஜ் சேர்ந்தவன் நான். அப்போ ஊரில் இருக்கும்போது கிருபானந்த வாரி, இந்த வாரியாரே வந்து சொன்ன மாதிரி செய்தியை நான் நினைச்சேன். அதனால கிருபானந்த வாரி என்பவர் எனக்கு இந்த இதை பற்றி சொன்னார், 2 பாதங்களாக சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் என் செய்தி சாய்க்கவில்லை நான். ஏனென்றால் நான் ஆமையை போன்ற ஒரு 5-6 நிறுவனங்களில் பணி செய்து கொண்டிருந்தேன். எனக்கு எல்லாத்தையும் வெறுத்து விட்டேன். அதனே நல்லா சேவை செய்யலாம், இல்லல்லா சேவை செய்யலாம் மக்களுக்கு. ஏன்னா மற்ற உதவி செய்து நாம் நம்மளும் உதவி பெற என்ற அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டை பவரை தெரிந்து வைத்திருந்தேன். ஆகையினால நான் இதெல்லாம் செய்து பார்த்தேன், ஆனால் அதுல எதுலையும் செய்ய முடியல. ஏன்னா இந்த உன்னதமான நோனி, இந்த பொருள் எங்கேயுமே இல்லை, எதுலையும் வெற்றியடைய முடியாது. ஆனால் நானும் தெரியாமல் இருந்தேன். 2 மாதங்கள் நான் அவர் சொல்ல சொல்ல கேட்கவில்லை. நான் விவசாய வேலை செய்து கொண்டிருந்தேன், சொட்டு நீர் பாசனம் போட்டுக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் அவரே வந்து விட்டார் அந்த இடத்துக்கு, என்னுடைய வயல் நிலத்துக்கே வந்து விட்டார். சொன்னார், எடுத்து போட்டு பார்த்து புரிந்து விட்டது. ஆனால் நான் உடனே சாப்பிடவில்லை. ஏன் சாப்பிடவில்லை என்றால் என் குடும்பத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை. நாம் சாப்பிட எல்லோரும் சாப்பிட முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். முதல்ல மகனுக்கு பிரச்சனை, அவருக்கு என்ன எம்சிஏ செகண்ட் இயர் படிக்கிறாரு, அவருக்கு பிறந்ததுலேயே பிரச்சனை.
என்ன பிரச்சனைனா முதல்ல பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னு சொன்னாங்க அந்த பிரைமரி